கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பருப்பு அருகே பிரேக் பழுதானதால் அரசு பேருந்தை சாலையோர மரத்தின் மீது மோதி ஓட்டுநர் நிறுத்தினார். டெட்டா பகுதியிலிருந்து மார்த்தாண்டம் நோக்கி சென்ற அரசு பேருந்து கிளாத்தூர் பகுதியில் சென்றபோது திடீரென்று பிரேக் பழுதாகியிருக்கிறது. இதனையடுத்து ஓட்டுநர் சமோஜலமாக செயல்பட்டு பேருந்தை மரத்தின் மீது மோதி நிறுத்தியதால் பயணிகள் நல்வாய்ப்பாக எந்த காயமுமின்றி உயிர் தப்பினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடத்தில் இரவு முழுவதும் விட்டுவிட்டு கனமழை கொட்டி தீர்த்தது. வைத்தீஸ்வரன் கோவில், பூம்புகார், திருமுல்லைவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி அருகே விபத்துக்குள்ளான சொகுசு காரில் மூட்டை மூட்டையாக குட்கா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பெங்களூரிலிருந்து கிருஷ்ணகிரி வழியாக சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற கார் பப்பாணிப்பட்டி அருகே கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் படுகாயமடைந்தார். மற்றொருவர் காரிலிருந்து இறங்கி தப்பி ஓடினார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் காரை மீட்டபோது 10 கிலோ குட்கா, பான் மசாலாவை பறிமுதல் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே நொய்யல் ஆற்றின் குறுக்கே பாலம் அமைத்து தர வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். நொய்யல் ஆற்றின் இரு கரைகளிலும் கம்பு நட்டு கம்பி கட்டி பரிசல் மூலம் வெங்கப்பாளையத்திலிருந்து ஊத்துக்குளிக்கு கிராம மக்கள் பயணம் செய்து வருகின்றனர். வெள்ளம் வரும் காலங்களில் பரிசலில் பயணம் செய்ய முடியாததால் இப்பகுதியில் பாலம் அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனா்.